அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம அரிசிய நீண்ட காலம் கெட்டு போகாம பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள சில டிப்ஸ் பார்க்க போறோம். இந்தியாவுல அரிசின்றது மிகவும் முக்கியமான உணவுப் பொருள் இல்லையா? இந்தியாவுல உள்ள பெரும்பாலான வீடுகள்ல தினமும் அரிசியை தான் சமைக்க பயன்படுத்துறாங்க. அரிசியை மிக எளிதாக அதுவும் ஒரு குறுகிய நேரத்துல தான் நம்ம சமைக்கலாம். ஆனா நீண்ட காலம் அந்த அரிசியை கெடாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து கேள்விக்குறிதாங்க. அந்த அரிசியை பாதுகாப்பாக வைக்கவில்லை என்றால் அதுல கட்டிகள் பூஞ்சிகள் இதெல்லாம் வந்துடும் இல்லையா? ஒரு சில நேரத்துல வண்டு பூச்சி இது மாதிரியும் வந்துடும். இந்த சிவப்பு அரிசியை விட வெள்ளை அரிசி தாங்க நீண்ட காலத்துக்கு கெட்டு போகாம இருக்கும். ஏன்னா சிவப்பு அரிசியில அதிக அளவு எண்ணெய் சத்து இருப்பதால அது விரைவிலே கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த வெள்ளை அரிசி இருக்கு இல்லையா, அது 3 முதல் 4 ஆண்டுகள் வரை கெட்டு போகாம இருக்கும். ஆனா சிவப்பு அரிசிய சமையல் அறையில 8 மாதங்கள் வரை மட்டுமே தாங்க கெட்டு போகாம நம்ம வைத்திருக்கலாம். அதே நேரத்துல குளிர்சாதன பெட்டியில 1 ஆண்டு வரை கெடாமல் வைத்துக் கொள்ளலாம். அரிசியை எவ்வாறு நீண்ட காலத்திற்கு கெடாமல் வைத்திருக்கலாம் என்பதை பற்றி தான் இன்றைய தொகுப்புல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், அரிசியை காற்று புகாத பாத்திரங்கள்ல பதப்படுத்தி வைத்திருந்தாலே நீண்ட காலம் கெடாம பாதுகாக்கலாம். குறிப்பாக கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் பாத்திரங்கள்ல போட்டு நன்றாக மூடி வைத்துக் கொள்ளலாம். அதன் மூலம் அரிசியில் ஈரப்பதம் அண்டாமல் நீண்ட காலம் கெடாம இருக்குங்க. ரெண்டாவது, வேப்பிலை அல்லது காய்ந்த மிளகாய். அரிசியை போட்டு வைத்திருக்கும் பாத்திரங்கள்ல வேப்பிலை அல்லது காய்ந்த மிளகாயை போட்டு வைத்தோம்னா பூச்சிகள் தாக்காம இருக்கும். 4 முதல் 5 வேப்பிலை அல்லது காய்ந்த மிளகாய அந்த அரிசி பாத்திரங்கள்ல போட்டு வைக்கணும். இந்த உத்திய நம்ம பெண்கள் பலரும் பின்பற்றி வருவது சிலருக்கு தெரியும், பலருக்கும் தெரியாத விஷயங்க இது. இனிமே தெரிஞ்சுக்குங்க. குளிரூட்டப்பட்ட பாத்திரங்கள்ல அரிசியை போட்டு வைத்திருக்கும் பொழுது அவை நீண்ட காலம் கெடாமலே இருக்கும். நமக்கு தேவைப்படும் போது அந்த பாத்திரங்கள்ல இருந்து தேவையான அரிசியை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற அரிசிய நீண்ட நாட்கள் பாதுகாப்பாகவும் அதே நேரத்துல பூச்சிகள் அண்டாமலும் வைத்துக் கொள்ளலாம். கெட்டு போன அரிசிய நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அரிசியில பொதுவாகவே ஸ்டார்ச் அதிகம் இருக்குதுங்க. ஸ்டார்ச் உள்ள பொருட்கள்ல பாக்டீரியங்கள் அதிக அளவுல இனப்பெருக்கம் செய்யும். அரிசிய சரியாக பாதுகாக்கவில்லை என்றால் அவை விரைவில் கெட்டுவிடும். அரிசி காய ஆரம்பித்து விட்டாலே அதில் பூஞ்சைகள் உருவாக வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால அதிலிருந்து மோசமான வாசனை வர ஆரம்பிச்சிடும், மற்றும் அரிசியோட நிறமும் மாறிவிடும். இதை வைத்தே அரிசி கெட்டு போய்விட்டது என்று கண்டுபிடித்து விடலாம். அரிசி போட்டு வைத்திருக்கும் பாத்திரங்கள்ல வண்டுகள் அல்லது பூச்சிகள் ஊறுவது தெரிந்தாலே அந்த அரிசியை எடுத்து வெளியில் கொட்டி விடுவது நல்லது. ஏன்னா அந்த கெட்டு போன அரிசியை நம்ம சமைக்கும் போது அது விஷமாக மாற வாய்ப்பு இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம நம்ம அரிசியை பத்திரப்படுத்தி பதப்படுத்துறதுக்கு வைத்திருக்கிற பாத்திரங்கள்ல நம்ம அரிசியை கொட்டி வைப்பதற்கு முன்பாகவே அந்த பாத்திரம் சுத்தமாக இருக்கா அப்படிங்கறத ஒரு முறை செக் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.